ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. ஆப்தல்மாலஜிஸ்ட்னா யார், ஆப்டோமெட்டிஸ்ட்னா யார், ஆப்டிஷியன்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் பேச போகிறேன். அவங்களோட ஸ்கோப் என்ன, அவங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி, சரிங்களா? டாபிக்கில் போகிறதுக்கு முன்னாடி நான் டாக்டர் சையத் மூசா, என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தட் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ டாப்பிக்கில் போகலாம். ஃபஸ்ட் வந்து ஆப்டிஷியன். ஆப்டிஷியன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்ணாடி கடையில் இருப்பாங்க தெரியுங்களா, அவங்க வந்து உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் கிளாஸஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. எந்த மாதிரியான ஐக்கு எந்த மாதிரியான ஃப்ரேம் போடணும், நோஸில் ஃபிட் ஆகிற மாதிரி எந்த ஃப்ரேம் போடலாம், எது அழகாக இருக்குது, அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் அந்த ஃபிட்டிங்லாம் உங்களுக்கு பார்த்து கரெக்டாக ஃபிட்டிங் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. இவங்க தான் வந்து ஆப்டிஷியன், சரிங்களா? ஸோ இவங்க வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் 10th 12th அந்த மாதிரி படிச்சிருப்பாங்க, அண்ட் சில கோர்சஸ் பண்ணியிருப்பாங்க. இது எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்து எப்படி கொடுக்கணுன்றதை பற்றி ஒரு சின்ன சின்ன கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க தான் வந்து ஆப்டிஷியன், சரிங்களா? அடுத்து வந்து ஆப்டோமெட்ரிஸ்ட். ஆப்டோமெட்ரிஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ப்ளஸ் டூ இல்லை டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமா இல்லைனா பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சிருப்பாங்க. சில டைம் பிஹெச்டி கூட பண்ணியிருப்பாங்க சில கோர்ஸில். அவங்க வந்து டாக்டர்னு சம்டைம்ஸ் போட்டுப்பாங்க. அது வந்து டாக்டரேட், மெடிக்கல் டாக்டர் கிடையாது, டாக்டரேட் அது. ஸோ அதனால் நீங்கள் டாக்டரோட இவங்க கன்ஃபியூஸ் பண்ணாமல் இவங்க வந்து ஆப்டோமெட்ரிஸ்ட்னு சொல்லுவோம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு கண்ணாடி செக் பண்ணுறது, கண்ணில் எந்த மாதிரியான பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது, அப்புறம் சம்டைம்ஸ் வந்து உங்களோட ஐ கோஆர்டினேஷன் இல்லைன்னா அதை செக் பண்ணுறது, அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கோர்சஸ் எடுத்திருந்தாங்கன்னா அதை பற்றி அவங்க செக் பண்ணுறது, இன்னும் டீட்டெயில்டாக கலர் விஷன்லாம் செக் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் செக் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு அவங்க வந்து பண்ணுவாங்க, கிளாஸை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. பட் அவங்க வந்து சர்ஜரியோ இல்லை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ அவங்க பண்ண மாட்டாங்க. சில ஆப்டோமெட்ரிஸ்ட் வந்து கண்ணில் இருக்கிற கார்னியா ரெட்டினாலாம் ஒரு செக் பண்ணிவிட்டு நார்மல்னா நார்மல்னு பார்த்துப்பாங்க. நார்மல் இல்லைன்னா ஆப்தல்மாலஜிஸ்ட், ஒரு ஐ டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்தல்மாலஜிஸ்ட். ஆப்தல்மாலஜிஸ்ட்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, ஐ டாக்டர். இவங்க தான் வந்து ஐ டாக்டர், சரிங்களா? இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஜென்ரல் ஃபிசிஷியன் மாதிரி எம்பிபிஎஸ் டாக்டர் படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் டிஓன்னு சொல்லிட்டு டிப்ளமா இன் ஆப்தல்மாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அந்த மாதிரி படிச்சிருக்கலாம். இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு கம்மி பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து எம்எஸ் இல்லைனா டிஎன்பி பண்ணியிருப்பாங்க. சில டைம் எம்டின்னு கூட போட்டிருப்பாங்க, எய்ம்ஸில் படிச்சிருந்தாங்கன்னா எம்டின்னு கூட வரும். ஸோ இவங்க வந்து எம்பிபிஎஸ் கண்டிப்பாக படித்தாகணும். ப்ளஸ் டூக்கு அப்புறம் எம்பிபிஎஸ் படித்து அதுக்கப்புறம் தான் இந்த கோர்ஸ்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க ஆப்தல்மாலஜிஸ்ட் ஆக முடியும். இவங்க வந்து ஐ டாக்டர். இவங்க வந்து கிளாஸஸும் ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம், மெடிசன்ஸும் எழுதி கொடுக்கலாம், சர்ஜரியும் பண்ணலாம், சரிங்களா? ஸோ யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஆப்தல்மாலஜிஸ்ட் ஆகணும் இல்லை ஐ டாக்டர் ஆகணும்னா, ஃபஸ்ட் நீங்கள் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, நீட் அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது, பிஜிக்காக ஒரு நீட் எக்ஸாம், அதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு காலேஜில் போய் என்டர் ஆகிட்டு டிஓ பண்ணிவிட்டு டிஎன்பி பண்ணலாம், இல்லை எம்எஸ் பண்ணலாம், இல்லைனா எம்டி கூட பண்ணலாம். ஸோ நான் வந்து ஆஸ் அன் ஐ டாக்டர் நான் எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் டிஓ பண்ணேன், அதுக்கப்புறம் டிஎன்பி பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு யூகே எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணி எஃப்ஐசிஓ எம்ஆர்சிஎஸ்லாம் படிச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஒரு ஆப்தல்மாலஜிஸ்டோட ஜாப். அவங்க வந்து கண்ணில் இருக்கிற என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கான ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்க கண்ணாடி எழுதி கொடுக்கலாம், ட்ராப்ஸும் எழுதி கொடுக்கலாம், கண்ணாடி ஃபிட்டிங்ஸ் கூட பார்க்கலாம். ஸோ அவங்க எல்லா விதத்துலேயும் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்,